டைமி பாப்பர் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் சென்னை பத்தி என்னெல்லாம் பில்டப் கதைகள் வெளியில உலாவுதுன்னு நினைக்கிறீங்க மதுரை இருந்து வந்திருக்கேன்னா அங்க இருந்து சென்னை பத்தின ஒரு உருட்டு உருட்டு பெரிய உருட்டு அங்க வேணா ஒருத்தையும் சென்னையில வந்திருப்பான் அவங்க உலகம் பட்டு வந்திருப்பான் அங்க வந்து உருட்டு வாங்கி சென்னை பத்தி நான் வந்து அங்க இப்படி போயிட்டு சம்பாரிச்சு நல்லா பார்த்தா காரை வச்சிருக்கேன் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு உருட்டு வாங்கி சென்னைமா நகரம் ஒரு நாள் சிறப்பான நகரம் கூவாத்தோம் அது ஒரு காலம் அன்னைக்கு நல்லா சுத்தமான தண்ணியா இருந்து குற்றால தண்ணி அன்னைக்கு இங்க வந்தீங்களே சென்னைக்கு அன்னைக்கே கூவாராயிடுச்சு அதனால சென்னை என்னைக்குமே சென்னைதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே இன்னைக்கு சென்னையோட அடையாளம் என்ன தெரியுமா

ஓகே ஓகே வேஸார்பாடி ரவுடிங்கோ காசிமேடு டப்பா கஞ்சி சென்ட்ரல் ராபரி புளியந்தோப்பு அராத்து ஆடு தொட்டி கறிக்கல் காக்கா தோப்பு இது எல்லாம் எங்கே இருக்குது சென்னையில் உள்ளக்குது சொல்லும் போது இருக்குது அந்த பாட்டிலே வருது வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பித்து காசிமேடு வரையிலும் ரவுடிங்கோ திருடன்கோ பொய் சொல்கிறவங்க பிக் பேட் அடிக்கிறங்கன்றீங்க இதை செஞ்சது சினிமாக்காரங்க தான் இந்த வண்ணாரப்பேட்டில் இருந்து காசிமேடு வரலாம் சார் இப்போ சொல்கிறேன் இன்றைக்கு நைட்டு ஒருத்தன் பட்டினியோட படுத்தோன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்கள் யாரையும் பட்டினியோட படுக்க விட்டது கிடையாது சொல்லுங்கள் சென்னையை பற்றி என்னென்னலாம் பில்டப் கதைகள் வெளியில் உலாவுதுன்னு நினைக்கிறீங்க இப்போ என்னென்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன கலைன்ஸ் பார்க்குறாங்க சென்னை பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னேன் சென்னை பொண்ணுனாலே வேணாண்டா தம்பி அப்படின்ட்டாங்க ஏமா அப்படின்னு கேட்டதுக்கு சென்னை பொண்ணுங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க இது என் பர்சனலாக இப்போ ரீசெண்டாக நடந்ததில் சொல்கிறேன் ஒரு பொண்ணு அலைன்ஸ் வந்து வந்தாங்க கேட்டதுக்கு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஐடியில் ஒர்க் இருக்கணும் மாதம் ஒரு லட்ச ரூபா இருக்கணும் சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் இருக்கணும் சொந்தமாக ஒரு கார் இருக்கணும் இது எல்லாமே நான் சம்பாரிச்சிட்டு கட்டணுன்னா எனக்கு ஐம்பது வயசு ஆகும் அப்போ வந்துட்டு உங்கள் பொண்ணு எனக்கு கொடுப்பீங்களா இதுவே நான் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு சொந்தமாக ரெண்டு ஏக்கர் நலம் இருக்கும் அது இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு இருக்கும் என்கிட்ட ஒரு பைக் இருக்கும் அது போது தாராளமாக போட்டு கொடுப்பாங்க நான் வந்து கடலூர் சார் நான் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சென்னைக்கு வரேன் டுவெல்த்து முடித்த உடனே சென்னையில் படிக்கணுங்கிற ஆசை அங்கே போகும்போதே என்ன ஊரில் என்ன சொல்லிட்டாங்க எங்கள் பசங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட போயிட்டு உன் பையன் வந்து கண்டிப்பாக வரும்போது ஒரு பொண்ணோட தான் வருவான்

Okey, okey, sir. Tak apa. apa.